ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட கவுண்டர் டாப்பை வந்து நான் இப்படி தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கூடை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால அதில் நிறைய பொருளெல்லாம் வைக்க முடியாது. அதனால் இதில் கத்தி, ஸ்பூனு, எண்ணெய், கல்லுப்பு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது, ஆனால் இடம் இல்லை அப்படின்றனால இதில் வைக்க முடியாது. அதுக்காக நம்ம இன்னைக்கு கடைக்கு போயிட்டு சில பொருளெல்லாம் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்து இதை நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பொருளோட விலைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செராமிக் ஜார் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மேல இருக்கிற ஜார் ஃபுல்லா உங்களுக்கு 3 kg கிட்ட பிடிக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 330 போட்டிருக்காங்க. மேல இருக்கிற ஜார் ஃபுல்லா உங்களுக்கு ஒரே சைஸ் ஒரே பிரைஸா தான் இருக்கு. இப்போ கீழே இருக்கிற இந்த ஜார் வந்து பாத்தீங்கன்னா 5 kg கிட்ட பிடிக்கும். இதோட பிரைஸ் வந்து 445 போட்டிருக்காங்க. உங்களுக்கு 5 kg கிட்ட பிடிக்கிற ஜார் எல்லாமே 400 மேல தான் இருக்கு. அடுத்து இந்த ஜார் ஃபுல்லா உங்களுக்கு 1 kg கிட்ட பிடிக்குங்க. இதோட பிரைஸ் வந்து 235 போட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதும் உங்களுக்கு 1 kg தான், இது வந்து 230 இந்த மாதிரி இருக்கு. பொதுவாக உங்களுக்கு ஓல்டு மாடல் அந்த செராமிக் ஜார் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஜார் எல்லாமே உங்களுக்கு விலை அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா இது எல்லாம் கையில் பெயிண்டிங் பண்ணனால இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மேலே இருக்கிற அந்த ஜார் ஃபுல்லாக உங்களுக்கு 1/2 kg கிட்ட பிடிக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 210, 130, 150 இந்த மாதிரி இருக்கு. பொதுவாக நீங்கள் கடைகளில் போய் வாங்குறத விட ரோட் சைட் வாங்கும்போது உங்களுக்கு இன்னுமே விலை கம்மியாக கிடைக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் ஐட்டமாக இருந்ததுங்க. இது எல்லாமே உங்களுக்கு 70 rupees கிட்ட வருது. நம்ம கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான பாக்ஸு அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கிளாஸ் பவுல்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நான் இதெல்லாம் வந்து சரியாக அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நான் பார்க்கல. இப்போ இந்த ரைஸ் ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg கிட்ட பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 760 வருது. இதுலேயே உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்குது, 30 kg கிட்ட பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வருதுங்க. யாராவது ரைஸ் ட்ரம் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு இட்லி பாத்திரம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தடவை 18 இட்லி கிட்ட ஊற்றலாம். உங்களுக்கு 3 தட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடயே இடியாப்ப தட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 850 வருதுங்க. நம்ம ஒரே தடவை வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குத்து விளக்கு வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. மேலே அன்னப்பறவையை உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி சோபீஸ்க்கு வைக்கிறது கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500 கிட்ட வருது. ரொம்ப சூப்பராக வந்து வேலை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சின்ன குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 கிட்ட வருதுங்க. இப்போது நான் என்னென்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேங்க. எங்கிட்ட இருக்கிற கூடை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால அதில் நிறைய பொருளெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி 2 அடுக்கு வச்ச ஸ்டாண்டு வச்சுருக்கிறனால இதில் நிறைய பொருள் வந்து நம்ம வைக்க முடியும். உங்களுக்கு இதில் 4 பக்கமும் ஓட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம சுவத்தில் மாட்டணும் அப்படின்னாலும் மாட்டிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 வருது. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போடுறதுக்காக வாங்கியிருக்கீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 வருது. அப்புறமா நான் செராமிக் ஜார்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg கிட்ட பிடிக்கும். நான் சால்ட் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு இதை எடுத்தேங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடல் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரெண்டுமே இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 235, 1 kg கிட்ட பிடிக்கும். அந்த ஸ்டாண்டில் வந்து நான் வச்சு பார்த்து எடுத்தேன், கரெக்டாக இருக்குது.
அடுத்து இந்த செராமிக் ஜார் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg கிட்ட பிடிக்கும். நான் புளி போடுறதுக்காக தான் இதை வந்து மெயினாக வாங்கியிருக்கேன். நான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பெரிய ஜார் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இது உங்களுக்கு 5 kg கிட்ட பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 445 வருது. இதே மாதிரி என்னோட கிச்சனில் இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிச்சனில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த பொருளெல்லாம் வச்சு நான் எப்படி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி